கந்தவினையும் வல்வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணி போர்க்கு வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோ புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் அவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் நம்ம இருக்கோம் இறைவனுடைய அனுகிரகத்தினால சிவசூத்திரம் வகுப்பு வெகு சிறப்பாக போச்சு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் எல்லாத்துக்கும் தன்னுடைய லைஃப் சேஞ்ச் உண்டான ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் முருகாசேஸ் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க ஒன் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பைரவா இந்த பைரவா கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கசின் அதாவது பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவங்க அம்மா வந்து ஆசிரமத்தில் சேர்த்துருந்தாங்க பார்த்துட்டிங்கன்னா ஆதரவட்ட ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க இந்த பைரவா கிளாஸ் அட்டன் பண்ணோடனே இவங்க போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏன்னா யாரும் இல்லைன்னு கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க இவங்க போய் அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி அவங்க வந்து பிரிய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா திருப்பியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்படி நிறையா விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த பைரவா நிகழ்ச்சியில் நடந்தது அடுத்தது இப்போ போயின்னு இருக்கிறது பார்த்துட்டேன்னா ஸ்ரீயந்திரம் ஸ்ரீயந்திரம்ங்கிறது ரொம்ப அழகாக நம்மளுடைய நினைப்பு நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி அதை அழகாக நம்மளுக்கு உரியதாக மாற்றுறது எதிர்வரக்கூடிய விஷயத்தை சாதகமாக எப்படி பயன்படுத்துறது வாழ்க்கையில் தோல்வி என்ற பேச்சை தள்ளி வச்சு வெற்றி என்ற ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடியது எப்படி இப்படிப்பட்ட வகுப்பு ரொம்ப அற்புதமாக ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துகிட்டுருக்கு அது தவிர ஸ்டார் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு தெரியும் ரொம்ப விசேஷகரமாக இன்னைக்கு ஆண் பெண் இரு பாளுனரும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டார் அஸ்ட்ராலஜி கிளாஸ் பௌர்ணமி என்று சிறப்பான வழிபாடு இந்த பௌர்ணமி இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துர்கா சப்தசதி பாராயணம் இதோட கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ராஜ மாதங்கி ஜபம் ராஜ மாதங்கி ஜபம்னா தொழில் வேலை இதற்குண்டான ஒரு அற்புதமான கூட்டு பிரார்த்தனை அனைத்து சக்திகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்த சக்தியாக மாறும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களுடைய பேர் அதில் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரம் அனுப்புங்கள் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க சரி இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா வீட்டில் வீட்டில் வந்து எந்தெந்த விசேஷ நாட்களில் அஞ்சு தீபம் ஏற்றணும் பொதுவாக நித்திய பிரகாரம் ஏற்றுறதே ரொம்ப விசேஷம் அதுலேயும் பார்த்துட்டேன்னா வெள்ளிக்கிழமை நாள் ஏற்றுறது உங்கள் நட்சத்திர டே உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு அஞ்சு முக தீபம் ரெண்டு குத்து வழக்குலேயும் அஞ்சு முக தீபம் ஏற்றுறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி வீட்டில் குழந்தைகளுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நட்சத்திர தினத்தன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் ஹோரை அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் இருக்கும்னு கேட்டிருந்தேன் ஒரு மணி நேரங்க ஒரு கிரகத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ஒவ்வொரு ஹோரையும் இருக்கிறது சரி இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தசை அதாவது நம்ம ஜாதகத்தில் தசா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா என்ன இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பலன்களை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோங்க இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவருஷம் ஆணி மாதம் எட்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி துவாதசி காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பிரதோஷ நன்னால் இந்த பிரதோஷ நன்னால் அன்றைக்கி சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்ன இருந்தாலும் அத்தனையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி பிளம்பு இந்த பரமேஸ்வரருடைய சிறப்பான நாளாக இன்றைய தினம் பிரதோஷ நன்னால்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் விசாக நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப இருக்கும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் நீ நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு சில காரியத்தில் ஒருத்தர் வந்து ஒரு நம்பி இந்த காரியத்தை நம்பி இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அது இன்னொருத்தட்ட சொன்னிட்டான பா என்னடா அது நம்ம நம்பி சொன்னோமே ரகசியத்தை முதல்ல ரகசியத்தை சொல்லவே கூடாது அதுக்கப்புறம் இதுக்கு நம்பி சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறோம் ரொம்ப இதை நினச்சிட்டு இருக்கோம் அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து ஆப்போசிட்டாக இருந்தாங்க உதாரணம் பண விஷயத்தில் சரி அல்லது ஒரு காரியத்தில் சரி இப்படி இருந்தாங்கன்னா என்னடா அது இப்படி இருக்காளே அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டு அப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது வெளியில் கிடையாது சேஞ்ச் பண்ண வேண்டியது நான் தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிந்தனைக்கு இன்றைக்கி கொண்டு வந்துடும் இது ஒரு பெரிய ஞானம்னே சொல்லலாம் அதே சமயத்தில் விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கவங்க குழந்தைகள் இதெல்லாம் விளையாட்டில் நான் சாம்பியன்ஷிப் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க நினச்சி அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் வந்து செல்ஃபோனையும் உபயோகப்படுத்தின் இருப்பாள் எதிர்த்தாப்பில் ஆள் வந்தாலும் பேசாமல் இருந்துகிட்டு இருப்பாள் சிஸ்டத்துலேயே இருந்துகிட்டு இருப்பாள் ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கிட்டு இன்னைக்கு மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறதும் நல்லது இறைவன் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் யாராவது உங்களை பற்றி இவா சொன்னால் அவா சொன்னால் அப்படி சொன்னால் இப்படி சொன்னான்னு சொன்னால் அதில் காதில் வாங்குவோம் அதிகம் நெகட்டிவான விஷயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க பாசிட்டிவான விஷயத்தை அப்ளை பண்ணுங்க சக்ஸஸ் உங்களை நாக்கி கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசு என்பவர்களே பக்திமயமான நாள் இந்த தினத்தில் எந்த காரியத்தை நினச்சாலும் உங்களுக்கு கைகூடும் சொல்லலாம் திருமண காரியம் வெற்றி ஆகுங்க நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துன்றத காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்குண்டான ஃபோன் கால் பண்ணுங்கள் அதற்குண்டான முயற்சி எடுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பில் வெற்றியாவா ஒரு சமயத்தில் நான் வந்து பார்த்துட்டேன் நான் நிறைய பரீட்சை எழுதினேங்க ஃபெயிலாகிட்டே இருந்துட்டு இருக்கேங்க திருப்பியும் அதை விட்டுவிட்டேன் அப்படி சொல்லாத அதை திருப்பி ரீகன்டினியூ கன்டினியூ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் யாராவது உங்களை கிண்டல் கேலி பேசுகிறாளா காதில் வாங்க ஜெயிச்ச தீர்வேன்னு நினைக்கும் அந்த வைராக்கியமே உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராஜ் என்பவர்களே ரொம்ப தெல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கு நல்ல சைன் உண்டு இன்றைய தினத்தில் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு சில காரியத்தை சந்திப்பில் பெரிய பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கும் புதிய தொழில் யாராவது மூலமாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வருது ஆஹா இது நல்லா இருக்க பேசாமல் இதை நம்ம டீலர்ஷிப் எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துணி சம்பந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல தெளிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு இந்த மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு லக்ஷ்ணாமூர்த்தி சவன் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி மேன்மை மேன்மையுண்டு ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அனுகூலியமாக இருந்துட்டுருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகனு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் சரி நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன இவளுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் இவள் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருக்கோம் இவளுக்குன்னு என்ன பண்ணி வச்சிருக்கோங்கிற ஒரு சில சிந்தனைகள்லாம் மனசில் தோணும் அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவேன் அதுமாதிரி தொழிலுக்குண்டான முதலீடு எதிர்பார்த்தவாளுக்கு முதலீடு தானாகவே கிடைக்கும் உங்களுடைய கான்டச் அந்த கான்டக்சை விரிவுபடுத்தணும் அந்த கான்டக்ட்ஸை ரொம்ப அழகாக படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிரம்ப சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பவர்களே யதார்த்த விஷயங்களில் நம்ம ஒரு விஷயத்தை யதார்த்தமாக நம்பிடுவோம் இவா இப்படி பேசுகிறா இவா இப்படி பேசுகிறா அவாட்டை எல்லாத்தையும் சொல்லுவோம் கடைசியில் பார்த்துட்டுனா யாரோட ஒரு கூட்டாளியாக இருப்பாள் அவங்க அவங்கக்கிட்ட இன்றைக்கி கோயிச்சங்காட்டி உங்கள் உங்ககிட்ட அவங்கள பற்றி பேசுவாள் நாளைக்கு திருப்பி ஒன்று சேர்ந்துடுவா அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் போய் திருப்பி அவா சொல்லிவிடுவாள் ஸோ ஆக ரொம்ப கவனம் என்பது தேவை சில சில விஷயங்கள்லாம் நம்ம முடிந்த வரைக்கும் கேட்டுக்கிறது நல்லது அதை பற்றி ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது அதை விட நல்லது அப்படின்னு சொல்லுவாள் திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கும் அதில் கவனம் என்பது தேவை இடம் வீடு வீடுமனை வாகனங்கள் அதுமாதிரி தொழிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வைக்கக்கூடிய அற்புதமான நாள் வியாபார அனுகூலியமாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டு அருகாமையில் இடம் சொத்து அல்லது அருகில் இருக்கிறவங்களால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தீரும் வேலை ஆட்கள் வராமல் அந்த வேலை ஸ்டாப் ஆகிருந்த விஷயம் திருப்பி தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் சில கவனம் என்பது தேவை வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்குன்னா இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நேரம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு இல்லை கன்னிராசி என்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டு யதார்த்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் அந்த யதார்த்த சிந்தனைகள் நிச்சயம் வெற்றி ஆரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துட்டுருக்குறா இறைவன் எனக்கு இந்த அதிர்ஷ்டமாக இந்த விஷயத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லுவா முடிஞ்ச வரைக்கும் இந்த பொறுப்புகளில் இருக்கும்போது அதுக்கு கூட இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அதுக்கு யாராவது உதவி கேட்டவங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இறைவன் கொடுத்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்துங்க முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சில நல்ல முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டுலாம் நம்ம கூட்டாக பண்ணின்னு இருக்கும்போது யாரோ ஒரு சில பேர் நமக்கு விரோதமாக அல்லது உங்களை பற்றி மற்ற இடத்துல சொல்கிறதுக்குண்டானதாக இருக்கும் அது உங்கள் காதில் தெரிய வரும் தெரிஞ்சுக்கோங்க பட் அவங்ககிட்ட போய் அதை கேட்க வேண்டாம் இன்றைய தினத்தில் தங்கம் சம்மந்தமாக அதே மாதிரி வெள்ளி சம்மந்தமாக அது செய்து கொடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே செல்வம் உண்டு முயற்சித்த காரியங்கள் வெற்றி உண்டு சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் தண்ணில் தண்ணி போன விஷயங்கள்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வாஸ்து ரீதியாக சில இடமாற்றங்களை இப்போ அதே மாதிரி தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் ரொம்ப நாளாக இருந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் இந்த நபர் இந்த நபரை வேலைக்கு வச்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு இவரை வேற ஒருத்தரை மாற்றணும் நான் ஐடியா இருக்கேன் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணணும் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும் இது சிலமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருந்துருப்பேன் வேலை வாய்ப்பு தேடின்று இருக்கிறவ அதுக்கு முயற்சி செய்தால் நல்ல பலன்களை இருக்கும் நிறைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பேசுகிறதோட நடக்கிற விஷயமும் எதிர்கால விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமாக விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு என்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்து அதே சமயத்தில் காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில சச்சரவுகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியற மாதிரி இருக்கும் புரியாது இருந்துருக்கும் சரி விட்டுடுவேல் நிறையா லாங்குவேஜ்களை கற்றுக்கணும் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம குழந்தைகளுக்காக இருக்கணும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இருக்கணும் இந்த மாதிரி சில சிந்தனைகளை நோக்கி நீங்கள் போவீங்க இது நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான இவன் நவகிர வழி வழிபாடு நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும் மன திருப்தி தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில விரயங்கள் இருக்கும் அந்த விரயத்தை பெருசாக தப்பா எடுத்துக்க மாட்டேன் பாசிட்டிவாக எடுத்துருப்பேன் உடம்பு சரியில்லாதவா உடல்நிலை பாதிக்கப்பட்டவா திருப்பி வீடு திரும்பத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்பா 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 இந்த மாதிரி இன்னொருத்தர் கஷ்டம் வரப்படாதுப்பான்னு அப்பவும் நீங்கள் நல்லது தான் சிந்திக்கக்கூடியதாக இருந்துட்டு இருப்பீள் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் நமக்கு முடியாத பொழுது யாராவது ஒருத்தர் கூட விசாரிக்கல ஒருத்தர் கூட பேசலேன்னு சொல்லும்போது கொஞ்சம் வெறுப்பு தட்டும் பார்த்தியா யாருமே இல்லை சே எல்லாம் சும்மா வாய் தான் இப்போன்னு பார்த்து யாருமே பேச மாட்டேங்கிறா அவளுடைய சூழ்நிலையும் எதிர்பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு தகுந்தாப்புல அந்த சிந்தனைகளை எடுத்துக்கலாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகாராஜ் என்பவர்களை சுகமான நாள் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பட்டு சம்பந்தமாக அதே சமயம் சாரி சம்மந்தமாக வேஷ்டி சம்மந்தமாக துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் மரம் சம்மந்தமான வேலை அதே சமயத்தில் பில்டிங்க்கு தேவையான கட்டிட சம்மந்தமான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துகிட்டு இருக்கா அதுமாதிரி குவாரி வச்சுட்டுருக்கவங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு அவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துகிட்டு உள்ளூர்லேருந்து சில இடங்கள் மாறணும் நான் வேறு ஊருக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு கூட காரிய வெற்றி அவள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே ஒரு விஷயத்தில் வைராக்கியம் எடுத்துகிட்டேன்னா ஜெயித்தே ஆகணும் ஜெயித்தே ஆகணுங்கிற சில விஷய காரணத்தோட சில விஷயங்கள் பண்ணுவேன் நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம் சரி யதார்த்த முகத்தோடு இருக்கக்கூடாது கொஞ்சம் கோவத்தை காமிக்கணும்னு எதார்த்தமாக கோவத்தை காமிப்பேன் அவளுக்கும் சில வருத்தங்கள் இருந்துகிருக்கும் அப்போ புரிஞ்சுப்பாக நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் மற்றவாட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்த்துக்கிறதும் பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறதும் விசேஷ பலன்கள் இருக்கும் நான் ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன் கிரிக்கெட் பிளேயராக இருந்துருக்கேன் நான் வந்து நடிப்பில் நன்னா நடிப்பேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காமிக்க நிச்சயமாக இந்த உலகத்துக்கு புரியும் வெற்றியாகும் அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கேன் யூடியூப்லாக இருந்துகிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் அது மாறி 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 சிந்திக்கும் பொழுது தான் யாராவது தப்பான ரூட்டில் கூப்பிட்டு போனால் தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அதில் அறவே போகாதீங்க உங்களுடைய சரி தவறுங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும் பெரியவங்க கிட்ட கேளுங்க குரு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பர்களே லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் இருந்துருக்கும் பிரயாணங்கள் வெற்றிகரமாக இருந்துருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசில் ஒரு விதமான வருத்தங்கள் தோணுதெல்லாம் கிளியராக கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் சிறு 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 முயற்சி பெரிய 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 பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு உண்டான அற்புதமான பலாவணங்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு அதாவது துளசி மாடம் வீட்டில் வச்சுன்னு இருக்கோம் இல்லையா இந்த துளசி மாடம் நம்ம வீடு மாறும் பொழுதோ இல்லைனா நம்ம எங்கேயாவது நம்ம போகும் பொழுதோ அல்லது இடம் மாற்றும் பொழுதோ நம்ம வந்து அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா இன்றைக்கி அதான் கேள்வி ஸோ ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடியது துளசி மாடம் யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் சரி இந்த கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கக்கூடியவங்க என்னென்ன விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் அந்த துளசி மாடை கொடுக்கறதுக்கு முன்னாடி துளசிட்ட வச்சு ஒரு காயின் தங்க காயின் எடுத்து இன்னொரு துளசி நீங்கள் இன்னொரு மாடத்தில் வச்சுருந்தெல்லாம் அந்த மாடத்தில் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த காயின் எடுத்து பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம் அதே மாதிரி துளசி மாடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த துளசி மாடத்தை அவள் ஸ்ரத்தையாக பக்தியாக வச்சுப்பாளா அப்படிங்கிறத பார்த்துட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது துளசி மாடத்தில் ஒரு வேளை ஏதாவது விரிசல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துளசி மாடத்தை சரி செய்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த துளசி மாடம் அந்த துளசி மாடத்தில் வெறுமனே வெறும் துளசி மாடத்தை மட்டும் வச்சுக்காமல் துளசியை வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் சில பேர் பார்த்திங்கன்னா டாய்லெட் பக்கத்தில் வைக்கிறது அதே மாதிரி நம்ம கை கழுவக்கூடிய இடத்துல வைக்கிறது இந்த மாதிரி வைக்கப்படாது ஏன்னா துளசிக்கு மிகுந்த மதிப்பு இருந்துன்றிருக்கு துளசிக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி தினம் தினம் பூஜை பண்ணக்கூடியதாக இருக்குது யார் துளசி மாடம் வச்சிருக்காலோ அவன் நிச்சயமாக அந்த இடத்துல விளக்கேற்றணும் ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இன்றைக்கி ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராசத்தில் துளசி மாடம் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா கொடுக்கப்படாது அப்படி கொடுத்தா செல்வம் போயிடுமா அப்படி கொடுத்தா செல்வம் வருமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா கொடுத்தா செல்வம் வரும் ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு தங்கக்காயினை அப்படி வச்சு அதை தீபாரண காமி ஒத்தி எடுத்து இந்த துளசி மாடத்தை வச்சு தீபான காமிச்சு நம்ம எடுத்து பூஜை பண்ணி உள்ளே எடுத்து வச்சுக்கணும் அந்த துளசி மாடம் நீங்கள் பொழுது வெறும் துளசி மாடம் கொடுக்கலாமா செடியோடு கொடுக்கலாமான்னு அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி கொடுத்துட்டாலும் சரி அவள் வந்து அந்த துளசி மாடத்தை ரொம்ப அழகாக ஸ்ரத்தையாக பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் துளசி மாடம்ங்கிறது ஒரு வீட்டுக்கு சமானம்னு சொல்லுவாள் அவ்வளோ விசேஷம் கொண்ட இன்றைய இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி துளசியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா மற்றும் சில விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் துளசி மாடத்தில் எப்படி பூஜை பண்ணுறது அதனுடைய விசேஷங்கள் எப்படி நாளைக்கு ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலார்த்தம் மகேஷியர் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி சிறப்பான துர்கா சப்தசதி பாராயணம் பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் கணபதி பூஜை சங்கல்பம் கலசாராதனை அதுக்கப்புறம் அர்ச்சனை உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொண்ட அர்ச்சனை அதே மாதிரி துர்கா சப்தசதி பதிமூணு அத்தியாயங்கள் ரொம்ப அழகாக எழுநூறு ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுவோம் அது கூட ராஜ மாதங்கி ஜபம் அதுக்கப்புறம் அதுக்கு பதம் பதம்னால் அழகாக பதம் எல்லாம் போட்டு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசிர்வாத மந்திரம் ஆசீர்வாதம் தீபாராதனை மந்திர புஷ்பம் இப்படி அழகாக அந்த பூஜை வந்து நடைபெறும் நீங்கள் ஆன்லைனில் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம் அம்பாளுடைய பூர்ண அருள் பெறலாம் நன்றி வணக்கம்